அம்மா ஒரு வருஷம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வார்த்தை, நாம் ஆண்டவரை ஒரு ஆப்ஷனாக அல்ல, ஆண்டவரை நம்ம சொந்த இரட்சகராக நம்ம வைத்துக் கொள்கிறதான நேரத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது ஏசாயா 42:5 சொல்லுகிறது, இந்த ஆண்டவர் யார் என்பதை பற்றி நாம் பார்த்தோம் என்றால், வானங்களை அவர் சிருஷ்டித்தவர், அவைகளை அவர் விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவர்களும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்திற்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, இந்த ஆண்டவர் பூமியில் இருக்கிற அண்ட சராசரங்களை தன் கையில் வைத்து தன் கைப்பிடிக்குள்ளாக வைத்திருக்கிறதானவர், எல்லா காரியங்களையும் அவர் உனக்காக எனக்காக அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் அவர் சொல்லுகிறதாவது, அன்பு தேவனுடைய சனமே, ஆண்டவரை சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டு இருப்பாய் என்றால், ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்க வேண்டும் என்றால் அவர் உனக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கக்கூடாது. அவர் உனக்கு ஒரு ஆப்ஷனாக இருப்பார் என்றால் ஆண்டவரும் அவர் யாரையும் பலவந்தம் பண்ணி அவர் உள்ளே வருகிறவர் அல்ல, அவர் ஒரு சாய்ஸ் அப்பல விட்டுட்டு போய்கிட்டே இருப்பார். அன்பு தேவனுடைய சனமே, ஆண்டவரை நீ உறுதியாக பற்றி கொள்ளுவாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிற வார்த்தை சொல்லுகிறது. வெளிப்படுத்தல 1:8 சொல்லுகிறது, அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தர் அவர் சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று அவர் திருமூலம் பட்டுகிறார். பிகினிங் அவர் தான், எண்டவர் அன்பு தேவனுடைய சனமே. உன் வாழ்க்கையில தொடக்கம் ஆண்டவராய் இருக்க வேண்டும், உன் வாழ்க்கையின் முடிவு ஆண்டவராய் இருக்க வேண்டும். இந்த இடைப்பட்ட நாட்களிலே ஆண்டவரோடு நீ ஏனோக்கை போன்று நீ சஞ்சரித்து கொண்டிருப்பாய் என்றால் ஆண்டவருக்கு நீ சாய்ஸா இருக்க மாட்டேன், ஆண்டவருக்கு நீ ப்ரையாரிட்டியா இருப்ப, ஆண்டவருக்கு நீ ப்ரையாரிட்டியா இருக்கிறதான நேரத்துல நீ கேட்கிறதான காரியங்களை கர்த்தர் உனக்கு அருள் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 42:8 சொல்லுகிறது பாருங்க, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை நான் விக்கிரகங்களுக்கும் கூட. அன்பு தேவனுடைய சனமே, துதி என்று சொல்லுகிறதான நேரத்தில் நீ ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் ஒரு அழகாக படைத்து வைத்திருக்கிறார். இந்த துதியை அவர் விக்கிரகங்களுக்கு கொடுக்காத தேவனல்ல, ஏனென்றால் அவரது மகிமை அவருக்கு மாத்திரம்தான். என் ஆண்டவருக்கு நீ மகிமையை செலுத்துகிறதான நேரத்தில் கர்த்தர் உன்னை எல்லா உயரங்களுக்கும் மேலாக உயர்த்தி வைத்தவர், அழகு பார்க்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 53:2 3:3 அழகாக சொல்லுகிறது பாருங்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று சொல்ல பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து அவர் மனுபுத்திரரை அவர் கண் நோக்கி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளை தேடுகிறார்களா, என் பிள்ளைகள் என்னோடு பேசுகிறார்களா, என் பிள்ளைகள் என்னை நோக்கி அவர்கள் செபிக்கிறார்களா என்று சொல்லி ஆண்டவர் கண் நோக்கமாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். ஆனா அவருக்கு கிடைக்கிற பதில் என்ன தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் வழி விலகி, இந்த இடைப்பட்ட நேரத்தில் தாயின் கருவில் உருவாகி பிறந்து ஆண்டவருக்காக வாழ்ந்து வருகிறதுனா, இந்த இடைப்பட்ட நேரத்தில் உலகம் உலகத்திற்குள்ளாக வழி விலகி போகிறவர்களாக வார்த்தை சொல்லுகிறது, ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அன்பு தேவனுடைய சனமே, கர்த்தருடைய பரம் ஒருவனும் இல்லை என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை பற்றி அறிந்தவர்கள், ஆண்டவரை பற்றி எல்லாருக்கும் தெரியுமானால் ஆண்டவரை குறித்து அறிவுள்ளவனை ஆண்டவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். ஏனோக்கை போல நீ இறப்பா என்றால் வார்த்தை சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் காணப்படாமற் போனான். அதே போல நீ ஆண்டவரோடு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஆண்டவரோடு அகமகிழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை ராஜ்யங்களுக்கு மேலாக, உறவுகளுக்கு மேலாக, குடும்பங்களுக்கு மேலாக, எல்லா ஆசீர்வாதங்களுக்கு மேலாக கர்த்தர் உன்னை வைத்து அழகு பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரின் பாரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது தெரியுமா? ஏசாயா 6:8 சொல்லுகிறது, பின்பு நான் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார், நமது காரியம் என்று சொல்லுகிறனர், பேதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருத்தியாக தேவனின் காரியமாய் யார் போவார் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். அந்த ஒருவனாய் நீ ஏன் இருக்கக்கூடாது? அன்பு தேவனுடைய சனமே, இன்றைக்கு வார்த்தைகள் உனது இருதயத்தின் கதவுகளை தட்டி கொண்டு இருக்கும் என்றால் ஆண்டவரை நீர் எனக்கு ஆப்ஷன் அல்ல, நீர் தான் எனக்கு ப்ரையாரிட்டி என்று சொல்லிப்பாரு. ஆண்டவரை நீ முதன்மையாக வைக்கிற நேரத்தில் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உன்னை முதன்மையாக வைத்து உன் காரியங்களை அவர் ஜெயமாய் மாற பண்ணுவார், உன் காரியங்கள் வாய்க்கிறதா இருக்கும். அன்பு தேவனுடைய சனமே என்று உரைக்கிறதான என் ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன், அதற்கு நான்
வேற எந்த வார்த்தையுமே கிடையாது. நான் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன் ஐயா, என்னை அனுப்பும், நான் போகிறேன் தேசத்திற்கு. இன்றைக்கு நான் தான் வேண்டும் ஆண்டவரே, உம்மை குறித்து சொல்லுவதற்கு, உன் அன்பை கொடுப்பதற்கு, உமக்காய் காரியங்களை செய்வதற்கு ஒரு யோசுவாவாக ஒரு காலை பாக நான் இருக்கிறேன் ஐயா, நீ சொல்லுவாய் என்றால் கர்த்தருக்கு நீ தான் வேண்டும். அன்பு தேவனுடைய சனமே, கர்த்தருடைய பாரம் இன்றைக்கு உன் பாரமாய் மாறும் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து அநேக உயரங்களுக்கு மேலாக உன்னை அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஏசாயா 44:2 சொல்லுகிறது, ஆண்டவர் உண்மையில் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்துல உன்னை உருவாக்கினவருமாகிய உனக்கு இது நாள் வரைக்கும் இத்தனை கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், சாபங்கள், எந்த காரியங்கள் இருந்தாலும் உனக்கு துணை செய்து வருகிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, யாக்கோப் என்று சொல்லுகிற நீ உலகத்தில் இருந்தாலும் சரி, நான் தெரிந்து கொள்ளப்படாத யேசுவனே, இஸ்ரவேல் சனமே, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறதான் அன்பு சகோதர சகோதரியே, நீ பயப்படாத. நீ ஆண்டவரை நீ ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, ஃபியர் நாடி பயப்படாத, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நான் உன் கையை பிடித்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 24 அதே அதிகாரம் சொல்லுகிறது, உன் மீட்பரும் உன் தாயின் கருவில் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அன்பு தேவனுடைய சனமே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது போல, வானத்தையும் பூமியும் ஆண்டவரால் படைக்க முடியும் என்றால், ஏன் உன் வாழ்க்கையை அலங்கோலமாக இருக்கிற உன் வாழ்க்கையை ஆண்டவரால் சீரமைக்க முடியாது? ஆண்டவர் உனக்காக காரியங்களை ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். நீ செய்ய வேண்டியது கர்த்தரை உன் நம்பிக்கையாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை விட்டாய் என்றால், அன்பு தேவனுடைய சனமே, மனிதனால் உனக்கு காரியங்களை செய்ய முடியாது. மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவித்துக் கொண்டிருக்கும். ஆனால் நீ ஆண்டவரை நம்பி இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை உயரங்களிலே உன்னதங்களிலே வைத்து கர்த்தர் உன்னை அழகு பார்க்கிற தேவனாய் இருக்கிற மனிதன் உன்னை கீழே தள்ளலாம். சூழ்நிலைகள் உனக்கு எதிராக நின்றாலும் சரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவ நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 26 சொல்லுகிறது, நான் என் ஊழியக்காரனின் வார்த்தையை நிலை நிறைவேற்றி குடியேறுவாய். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு நடைபெறாது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, கர்த்தரை நீ உனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால், அவர் உனது வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நீ அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது, குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும். எருசலேம் என்பது சபை. சபைக்கு ஆண்டவரின் வார்த்தை வருகிறது, உன்னை மறுபடியுமாய் சபைக்கு ஆண்டவர் கொண்டு சொல்லுவார். அடுத்த காரியம், கட்டப்படுவீர்கள். God is going to build your life. தேவனுடைய சனமே, கர்த்தர் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிற. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, கண்ணீரோடு கவலையோடு நீ இருந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், மனிதனதை தடுத்து நிறுத்த முடியாது. வார்த்தை சொல்லுகிறேன், கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கு சொல்லி. யூதா என்று சொல்லுகிறது துதி. துதி என்று சொல்லுகிற நேரத்தில் துதிக்கிறதான விசுவாச பிள்ளையே, உன் வாழ்க்கை கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நீ ஆசீர்வாதமாய் மாறப்போகிறாய். அவைகளின் பாழான ஸ்தலங்கள் உன் வாழ்க்கையின் இன்றைக்கு பாழாகி கொண்டிருக்கும் என்றால் கர்த்தர் அதை எடுப்பத்தை கொண்டிருக்கிறார். கலங்கி கொண்டிருக்காதே. ஏசாயா 45 அன்றாம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ், கோரேஸ் என்பது நீ தான். அன்பு தேவனுடைய சிலமை கேட்டுக் கொண்டிருக்கிறாயே, கர்த்தர் இன்றைக்கு உன்னை கோரேசாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக சாதிகளை கீழ்படுத்தி எந்தெந்த காரியங்கள் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்களை கர்த்தர் உன் பாதங்களுக்கு கீழ்படுத்துவார். அவர் சொல்லுகிறார், ராச்சாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கு உனக்கு முன்பாக வாசல்கள் அடைபட்டு கிடக்கிறதா? நான் சொல்ல உலை வார்த்தை சொல்லுகிறது, வாசல்கள் பூட்டப்படாதிருக்க, திறந்த வாசல்கள் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். 7 மனிதன் அடைத்தாலும் 7 ஆண்டவரை என் வாழ்க்கை என்னவென்று யோசித்துக் கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், இது முதற் கொண்டு உன் வாழ்க்கையிலே வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும், கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாயிருக்கும், உன் மேல் கரிசுனையாயிருக்கிற கர்த்தர் உன்னோடு நடந்து வருகிறவராயிருக்கிறார். வாசல்கள் பூட்டப்படாதிருக்க, கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையின் கதவுகள் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால்
ஆண்டவரை பொழுது சொல்லுகிறார், எல்லா கதவுகளை அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை அடைக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் உனக்காய் திறந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியங்களை பாருங்க, அவனை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறதான விசுவாசியே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வலது கையை பிடித்துக் கொண்டு ஆண்டவர்கிடத்துல உன் வலது கையை பிடித்துக்கொள், ஆண்டவர்கிட்ட சொல்லு, அப்பா நானும் கைகளை பிடிப்பதை காட்டிலும் நீர் என் கைகளை பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே, எனக்கு பாதுகாவல் அதிகம் ஆண்டவரே, உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உரிய வரங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி உனது கரத்தை ஆண்டவரின் கைக்குள்ளே கொடுப்பா என்றால் வருகிற ஆசீர்வாதங்கள் உனக்குரியது. வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு முன்பாக போய் கோடலானவைகளை செவ்வையாக்குவேன், இதுவரை நடைபெறாது நடைபெறவில்லை என்று சொல்லி எந்தெந்த காரியங்களை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து செபித்து கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு கர்த்தருடைய ஆசாரியனாக நான் உனக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் இன்றைக்கு உன் வழி வாசல்களை திறந்து எல்லா காரியங்களையும் உனக்கு சேர்த்து கட்டளையிடுவார். வார்த்தை சொல்லுகிறது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு மனிதன் உன்னை அழைக்கவில்லை. உன்னிடத்தில் எல்லா காரியங்கள் இருந்தால் மனிதன் உன்னை தேடி வருவான், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒன்றுமில்லாத நேரத்தில் நீ உடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார், உன் வலது கையை படுத்திருக்கிறார். அவர் உனக்கு சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உனக்காக உடைப்பார், இருப்பு தாழ்வை எந்த லாக்கர்ல என்ன காரியங்களை வைத்திருந்தாலும் சரி கர்த்தர் உனக்காக அடைக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதான உன்னிலிருந்து எடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் நீ இழந்து போன சந்தோஷ சமாதானங்களை ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி, என் வாழ்க்கை எப்படியாக மாறும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீ கேட்கிறாய் அல்லவா. உன் வாழ்க்கை ஆசீர்வாதம், உன் வாழ்க்கை ஆசீர்வாதம், உன் வாழ்க்கையிலே பஞ்சங்கள் என்பதில்லை, உன் வாழ்க்கையிலே தோல்விகள் என்பதில்லை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ காணப்போகிறாய். ஆமென் என்று சொல்லு. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு நாமத்தை தரித்து வைத்திருக்கிறேன் மகனே மகளே. ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர் வேறொருவரும் இல்லை, என்னை தவிர வேறு தேவன் இல்லை. ஆறாம் வசனம் சொல்லுகிறது, என்னை தவிர நான் தான் உனக்கு உதவி செய்வது என்னால் மாத்திரம்தான் முடியும், நீ என்னை நம்பினபடியினால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகனே. வார்த்தை சொல்லுகிறது, ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன் நானே கர்த்தர். வேறொருவரும் இல்லை. 23 வசனம் சொல்லுகிறது, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் ஆண்டவரின் வாயிலிருந்து புறப்பட்டது, அது மாறுவதில்லை. என் ஆண்டவரின் வார்த்தை மாறுவதில்லை என்றால் கர்த்தர் இதுவரை உன்னோடு பேசிக் கொண்டிருந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அது மாறாது, அது நிச்சயம் வரம் நிறைவேறும். குறைத்த காலத்திற்கு கர்த்தர் உனக்காய் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் மகனே மகளே, அதற்காக காத்திருந்து தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும். கர்த்தர் இந்த வருடத்திற்குள்ளாக கர்த்தர் உன் காரியங்களை நிச்சயமாய் மாற்றி கொடுப்பார். 48:9 வசனம் சொல்லுகிறது, என் நாமத்து நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், அன்பு தேவனுடைய சனமே, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அவர் சொல்லுகிறார், என் கோபத்தை நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன், உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சியின் நிமித்தம், புகழ்ச்சி என்று சொல்லுகிற நேரத்தில் நீ ஆண்டவரை துதிக்கிறாய் அல்லவா, அதுதான் நீ ஆண்டவரைக்கு கொடுக்கிற புகழ்ச்சி. நீ ஆண்டவரை துதிப்பதன் நிமித்தமாக கர்த்தர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு தம்மது பிள்ளைகளை எப்படி அவர் நோவாவை அவர் பேழைக்குள்ளாய் வைத்து காப்பாற்றினாரோ, இந்த கொள்ளை நோய்களின் காலத்தில் கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவார். உன்மேல் நான் பொறுமையாக இருப்பேன் மகனே. நீ உன் வாழ்க்கை கட்டப்பட போகிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 43:21 வசனம் சொல்லுகிறது, இந்த சனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னையும் என்னையும் ஆண்டவர் ஏற்படுத்தினார், ஏன் தெரியுமா, இவர்கள் என் துதியை சொல்ல வேண்டும் என்று. ஆண்டவரே இதுவரைக்கும் உண்மை பாடாமல் உண்மை துதிக்காமல் உண்மை அறியாமல் ஆண்டவரே நான் எப்படி வாழ்ந்து வந்தாலும் ஆண்டவரே இப்பொழுது ஒரு பிரதிக்கனை எடுக்கிறேன் ஆண்டவரே, நான் என் ஆண்டவருக்காக நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரை துதித்துக் கொண்டே இரு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி பக்தன் சொன்னது போல சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட பாராட்டட்டும், ஆனால் வார்த்தை சொல்லுது அவர்கள் முறிந்து வளர்ந்தார்கள், ஆனால் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற உன்னை கர்த்தர் எழுந்து
நிமிர்ந்து நிற்க செய்வார். ஏனென்றால் ஆண்டவர் உனக்கு ஆப்ஷன் ப்ரையாரிட்டி. நீ ஆண்டவருக்காக நீ பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற நேரத்தில் உனக்காக உன் வேலை ஸ்தலத்திற்காக உன் எதிர்காலத்திற்காக ஆண்டவர் பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற தேவனாக கர்த்தர் உன்னோடு இருந்தவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது 22 வசனம், ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடல, ஆண்டவரின் பாரம் இப்படித்தான் இருக்கிறது. நீ ஆண்டவரிடத்துல நீ பேசவில்லை, ஆண்டவரிடத்துல நீ காரியங்களை கேட்கவில்லை. ஆண்டவரிடத்தில் சிறிதாயினும் பெரிதாயினும் ஆண்டவரிடத்துல நீ காரியங்களை கேட்கிறதான நேரம் கர்த்தர் உன்னை கொண்டுத்தான், உன் கரங்களின் கிரியைகளை கொண்டுத்தான், நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற வேலைகளை கொண்டுத்தான், உன் குடும்பத்தை கொண்டுத்தான், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். அன்பு தேவனுடைய சனமே, ஆலயத்திற்கு போனாய் எப்ப முடியும், எப்ப மெசேஜ் முடிப்பாங்க, இன்றைக்கு ஆலயம் இல்லை என் தெரியுமா, நம் மனம் சலித்து போனோம். அன்பு தேவனுடைய சொன்னமே, மனம் திரும்புவோமா, ஆண்டவர் இடத்துல கேட்போமாப்பா, நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உம் இடத்துல என் ஹிருதயத்தை நான் ஊற்றுகிறேன் என்று அன்னாலை போல தேவனுடைய சமூகத்தில் உன் ஹிருதயத்தை ஊற்றி ஆண்டவர் இடத்துல நீ சீர்படுகிற நேரத்துல கர்த்தர் மறுபடியும் உன் மீது மனம் இறங்கி அடைப்பட்ட வாசல்களை திறப்பார். எந்தெந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்கிறதோ ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் சேமத்தை கொடுப்பார். அன்பு தேவனுடைய சனமே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேளு, கவனமா கேளு. நீ கேட்கிறதான நேரத்துல வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன், எல்லாரும் கிடையாது. ஆண்டவர் உன்னோடு பேச வேண்டும் என்றால் கர்த்தரின் சத்தம் உன்க நேராக வருகிற நேரத்தில் சாமுவேல் சொன்னது போல, கர்த்தாவே சொல்லும் நடிகன் கேட்கிறேன் என்று சொல்லி உன் வாழ்க்கை நீ ஆண்டவருக்காய் கொடுப்பா என்றால் கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 66:4 சொல்லுகிறது, நான் கூப்பிட்டும் உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும் நான் பேசியும் அவர்கள் கேளாமலும் அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் நானும் அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். ஆண்டவர் விரும்பாத காரியங்களை நீ செய்கிற நேரத்தில், நீ விரும்பாத காரியங்கள் உனக்கு நேராக வருகிற நேரத்தில் ஆண்டவராலும் பேச முடியாது, ஆண்டவரால் உனக்கு காரியங்களை செய்ய முடியாது. அன்பு தேவனுடைய சனமே, ஆண்டவரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணு, ஆண்டவரை நீ ஆப்ஷனாக வைக்காத. வார்த்தை சொல்லுகிறது, எரேமியா 2:27 சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள், தங்கள் ஆபத்து நாளிலோ எழுந்தேனே ரட்சியும் என்கிறார்கள். அன்பு தேவனுடைய சனமே, எவ்வளவு வேடிக்கையான காரியம் பாருங்க. காரியம் நமக்கு ஆக வேண்டும் என்றால் ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவரிடத்தில் கதறுகிறோம். இஸ்ரவேல் சனங்கள் செய்தது போல, அன்பு தேவனுடைய சனமே, யோசுவாவும் காலேப்பும் போல ஆண்டவருக்காய் பக்தி வைராக்கியமா நற்செய்திகளை கொடுக்கிறதான ஸ்தானாதிபதிகளாய் நீங்கள் நிற்கிறதான மாத்திரத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரம் அல்லாமல் உன் பெயரை பெருமைப்படுத்துவார். நீ செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உன்னதங்களில் இருக்கிற உண்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், ஆண்டவரே வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும் என்று சொல்லு. வாய் வேதம் அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாதான். உன் ஆசீர்வாதங்கள் உனக்கு கடந்து வர வேண்டும் என்றால் உன் முழங்கால்கள் தேவனுக்கு முன்பாக முடங்க வேண்டும். உன் முழங்கால்கள் முடங்குவது மாத்திரம் அல்லாமல் வேதத்தை நீ தியானிக்க வேண்டும். வேதத்தை நீ தியானிப்பது மாத்திரம் அல்லாமல் உன் ஊழியர்களின் சொற்களை நீ கேட்கிறவனா இருக்க வேண்டும். நீ சபைக்கு உண்மை உள்ளவன் இருக்க வேண்டும், உண்மை உள்ளவளாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறதான நேரத்தில், ஆபத்துக்கள் வருகிறதான நேரத்தில் கர்த்தர் அவைகளில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஏசாயா 5:25 சொல்லுகிறது பாருங்க, உங்கள் அக்கிரமங்களே இவைகள் என்று சொல்லுகிறேன், ஆசீர்வாதங்கள் நாம் செய்கிற தவறுகள் அதன் நிமித்தமாக உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாது இருக்கிறது. வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், இந்த டைம்ல எனக்கு இந்த காரியம் வந்துடும், இந்த நேரத்தில் என் திருமணம் நடைபெற வேண்டும், இந்த நேரத்தில் நான் வேலைக்கு சென்று இருக்க வேண்டும். ஆனால் ஆசீர்வாதங்கள் அல்லாதபடிக்கு ஏசேக்காக சித்னாவாக மனிதர்களின் ஆசீர்வாதங்களை தோர்த்து போட்டிருந்தாலும் ரெகபோத்தாய் நீ மாற வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை உன்னில் இருக்கிறதான நேரத்தில் கர்த்தர் உன் காரியங்களை ரெகபோத்தாய் மாற பண்ணி கர்த்தருனை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது, எரேமியா 5:30 திகைத்து திடுக்கிடத்தக்க காரியங்கள் தேசத்திலே நடந்து வருகிறது. இன்றைக்கு பார்க்கிற நேரத்தில் உலகம் ஸ்தம்பித்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரங்கள் என்னவாகும் என்று சொல்லி, தேசங்களுக்குள்ளாக திகில், கொள்ளை நோய்கள் என்ன ஆகும் என்று சொல்லி, ஆனால் கர்த்தரை தேடுகிற உனக்கு ஒரு பிரச்சனைகளும் இல்லாதபடிக்கு கர்த்தர் உன்னை காப்பாற்றி வருகிறாரு. இதுதான் கர்த்தர் உனக்கு செய்கிற தயை.
நீ ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக இருப்பாய் என்றார். வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஏன் அந்த ஒரு மனிதனாய் நீ இருக்கக்கூடாது? கர்த்தர் தேடுகிற எலியாவாய், எலிசாவாய், தெபோராளாய், எஸ்தராய், ரூத்தாய் நீ மாறுகிற நேரத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு தேசங்களை அசைப்பார். வார்த்தை சொல்லுகிறது, எரேமியா 7:23-24 சொல்லுகிறது, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் சனமாயிருப்பீர்கள். அப்பா பிதாவே என்று நம்ம அவரை கூப்பிடலாம். புத்திர ஸ்வீகரத்தின் ஆவி இருக்கிறது. ஆனால் அப்பா பிதாவே என்று சொல்ல உலகத்தை அல்ல தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள். நன்மை நம் நடக்கையினால் வருகிறது, தீமை நம் செய்கிற பாவங்களினால் வருகிறது என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்ல கேட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தாங்கள் பொல்லான இருதயத்தின்படி நடந்து முன்னிட்டல்ல ஃபார்வர்டா போக வேண்டிய நீ உன் ஆசீர்வாதங்கள் உனக்கு முன்பாக நடக்கணும். ஆனா சாபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆபத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது, பிரச்சனைகளின் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது, முன்பாக போக வேண்டிய நீ ஆண்டவருக்காய் முன்னேற வேண்டிய நீ பின்னிட்டு போய் கொண்டிருக்கிறாய். சிலுவையன் முன்னே, உலகமின் பின்னே என்று சொல்ல வேண்டிய நீ உலகத்தை முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆண்டவர்கிட்ட சொல்லு, அப்பா இது முதற்கொண்டு நான் உண்மையே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லு. கர்த்தருடைய ஆசீர்வாதி பரந்து தேவனுடைய சனமே, நீதிமொழிகள் 1:24 தியானிக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் கூப்பிடுகிறேன், நான் என் பிள்ளைகளை நோக்கி, என் பிள்ளைகளை மனம் துரும்புங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர வேண்டும் என்று நான் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். உலகத்தின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை நாம் தேடவில்லை. 25 சொல்லுகிறது, ஊழியக்காரர்கள் கதறுகிறார்கள், அன்பு மகனே மகளே எனக்காக நீ காரியங்களை செய்ய வேண்டுமே, உன்னை நான் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறேனே, கொல்கதா மலை மேட்டல என் கடைசி சொட்ட ரத்தம் வரைக்குமாய் உனக்கு நான் சிந்தி கொடுத்தேனே, ஆனால் நீ எனக்காய் என்ன செய்தாய்? உலகத்தின் பிறகாய் ஓடிக்கொண்டிருக்கிறாயே, புகழின் நிமித்தமாக, உன் காரியங்களின் நிமித்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்றைக்கு வெளியே பார்க்கிற நேரத்தில் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போல் அழகாக இருக்கிறோம், உள்ளே பார்க்கிற நேரத்தில் நாற்றம் எடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்லவா? அன்பு தேவனுடைய சனமே, வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழிகள் 1:25 என் ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். எரேமியா 25:4 சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் இடத்திற்கு தீர்க்க தரிசிகள் ஆகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தோம். சபை திறந்திருந்த நேரத்தில் வார்த்தைகள் உனக்கு நேராக வந்ததே, என்ன செய்து கொண்டிருந்தா? இன்றைக்கு அடைபட்டு கிடக்கிறது, மறுபடியும் வாசல்கள் திறக்க வேண்டும் என்றார். அன்பு தேவனுடைய சனமே, நீ உன் இருதய கதவுகளை ஆண்டவருக்காய் திறந்து நீ கதறுகிற நேரத்தில் கர்த்தர் உன் வாசல்கள் மாத்திரமல்ல, உன் குடும்பத்தின் வாசல்கள் அல்ல, உன் ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, அடைப்பட்டிருக்கிற சபையின் கதவுகளை கர்த்தர் திறப்பார். மறுபடியும் எழுப்புதல் தீ உன் மூலமாக தேசத்திற்குள்ளாக பரவட்டும். கர்த்தருக்காய் எழுந்து ஜொலிக்கிற நட்சத்திரமாய் நீ மாறுகிற நேரத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொல்லுகிறார், தம்முடைய சகல ஊழியக்காரரை ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். அதற்கு வந்த என் ரிசல்ட் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 1:26 சொல்லுகிறது, ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படுகிற காரியம் வரும்பொழுது ஆகடியம் பண்ணுவேன். நான் உதவி செய்ய முடியாது. எதை நீ விதைத்தாயோ அதையே அறுப்பாய். நல்லதை விதைப்போம், சத்தியத்தை விதைப்போம், ஆசீர்வாதத்தை அறுவடையாய் பெற்றுக்கொள்ளுவோம். 27 சொல்லுகிறது, நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் எழும்பும் போது, நெருக்கமும் எல்லாம் நெருங்கி வரும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது போல இருக்கும், ஆனால் தள்ளி தள்ளி போகுது. நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் படித்து கொண்டிருக்கிறேன், வேலை ஸ்தலத்தில் காரியங்களை செய்கிறேன், எல்லாம் ஜெயம் என்று நினைக்கிறேன். ஆனால்
ஆசீர்வாதங்கள் தூர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறத மகனே மகளே யோசித்து பார்த்தாயா? யோனாவே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவருக்காக வார்த்தைகளை சொல்ல வேண்டிய யோனா நீ தானே? ஆண்டவர் நீ தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது உன்னை அநேக வல்லமைகளோடு கர்த்தர் பெயரை சொல்லி அழைத்தாரே. உன் அழைப்பை விட்டு எங்கே ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்திற்கு பிறகாக நீ சீர் பொருந்துவாய் என்றால் கர்த்தர் உன்னை அநேக உயரங்களுக்கு மேலாக கொண்டு சென்று அநேக தேசங்களுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு செல்வார் என்பதை மறந்து போகாதே. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, நெருக்கமும் எடுக்கணும் உங்கள் மேல் வரும் பொழுது ஆகடியம் பண்ணுவேன். 28 அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவாங்க, ஆண்டவரே ஆபத்து வந்துருச்சு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நீ தேட வேண்டிய நேரத்தில் உன்னிடத்தில் எல்லாம் பரிபூர்ணப்பட்டிருக்கிற நேரத்தில் நீ என்னை தேடவில்லை, நீ என்னை தேடாத நிமித்தம் நான் உன்னை வெறுத்து விட்டேன். ஆண்டவரின் சிநேகங்கள், ஆண்டவரின் நேசம், ஆண்டவரின் பாசம் உன்னை தேடி வந்திருக்கிறது. இப்பொழுது சீர் பொருந்துவாய் என்றால் ஆண்டவர் ஆப்ஷனா வைக்காத, அவர் உன்னை சாய்ஸ் ஆக்கிடுவார். ஆண்டவரை ப்ரியாரிட்டைஸ் பண்ணு, உன்னை செலிபிரிட்டி ஆண்டவர் மாற்றுவார். வார்த்தை சொல்லுகிறது யோபு 33:14 சொல்லுகிறது, தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிறது காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. இன்றைக்கு வார்த்தை உனக்கு நேராக வருகிறது என்றால் அதை எடுத்துக்கோ. ஆண்டவர் சவுலை சூஸ் பண்ணினார் எதற்கு தெரியுமா? இஸ்ரவேல் சனங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. எப்பொழுது தேவனை தேடாதபடிக்கு பரிகாரிகளை தேடினானோ, எப்பொழுது சனங்களை காக்காதபடிக்கு அவன் ஒளிந்து கொண்டானோ, கர்த்தர் அவனை புறம்பே தள்ளினார். தாவீதை அவன் இடத்திற்கு கொண்டு வந்தார். மறந்து விடாதே. ஆகாஸ்வேரு ராஜா வஸ்தியின் அழகை முழு உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று எண்ணினான். ஆண்டவர் முன்னில் கொடுத்திருக்கிற தாளந்துகளை இந்த உலகத்திற்கு நான் காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆனால் உன் தாளந்த நீ யாருக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய்? தேவனுக்காகவா? இதற்காகத்தான் தேவன் உன்னிடத்திலே தாளந்துகளை கொடுத்தார். இல்லை, ஆண்டவருக்காக எழுந்து பயன்படுத்து, ஆண்டவருக்காக வார்த்தைகளை சொல்லு, ஆண்டவருக்காக பாடல்களை இயற்றி, ஆண்டவருக்காக நீ காரியங்களை செய்கிற நேரத்தில் கர்த்தருனை ஆசீர்வதிப்பா. வார்த்தை சொல்லுகிறது 34:11 சொல்லுகிறது, மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிகட்டி. அன்றைக்கு வஸ்தி வந்திருப்பாள் என்றால் எஸ்தருக்கு வேலை கிடையாது. வஸ்தி வரமாட்டேன்னு சொன்ன அவள் ஸ்தானத்திற்கு எஸ்தரை கொண்டு வர முடியும் என்றால் அன்பு தேவனுடைய சனமே, இன்றைக்கு எல்லாம் இடத்துல இருக்கிற நேரத்தில் நீ நினைப்ப என்னால் தான் ஆகும் என்று. அன்பு தேவனுடைய சனமே, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒன்றுமில்லாத பெசல ஏழை பெயரை சொல்லி அழைத்து யூகித்து செய்கிற ஞானத்தை ஆண்டவரால் கொடுக்க முடியும் என்றால் யாரை கொண்டு வேண்டும் என்றாலும் கர்த்தர் காரியத்தை செய்து முடிப்பார். அந்த ஒருவனாய் நீ ஏன் மாறக்கூடாது? இன்றைக்கு வார்த்தைகள் உன் கதவைகளை தட்டி கொண்டிருக்கிறது. 24 சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத நியாயமாய் அவர் வல்லமை உள்ளவர்களை நொறுக்கி வேறே மனிதர்களை அவர்கள் ஸ்தானத்திலே நிறுத்துகிற தேவன் இன்றைக்கு உன் ஸ்தானத்தை விட்டு விடாத. வார்த்தை சொல்லுகிறது, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறது? கூட்டை விட்டு அந்த குருவி அலைஞ்சு துரியும். அதே போல தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறானா? அன்பு தேவனுடைய சனமே, உன் ஸ்தானத்தை விட்டு கொடுத்துறாத. சபையில உன் ஸ்தானத்தை விட்டு கொடுத்துறாத. குடும்பத்தில் உன் ஸ்தானத்தை விட்டு கொடுத்துறாத. உறவுகளுக்குள்ளாக உன் ஸ்தானத்தை விட்டு கொடுத்துறாத. வேலை ஸ்தலத்தில் உன் ஸ்தானத்தை விட்டு கொடுத்துறாத. எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உனக்காக ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார். ஏன்னா நீ ஆண்டவருக்கு செலிபிரிட்டி, நீ ஆண்டவருக்கு நீ ஆண்டவரை ப்ரையாரிட்டியாக வச்சிருக்கிற நேரத்தில் அவர் ஆப்ஷனாக வச்சனா நீ ஆண்டவருக்கு சாய்ஸாக மாறிடுவேன். ஆண்டவர் ஆப்ஷன் ஆக்காத, ஆண்டவரை ப்ரையாரிட்டி பண்ணு, நீ செலிபிரிட்டியாக இருப்ப. வார்த்தை சொல்லுது 7:3 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும், நீ என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்க, என்னென்ன காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிற, உங்கள் வழிகளில் சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்களை நீ எந்த இடத்துல விழுந்தையோ, எந்த இடத்துல நீ கதறியோ, எந்த இடத்துல முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறியோ, உங்களை இந்த ஸ்தலத்துல குடியிருக்க பண்ணுவேன். இது வார்த்தை, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, எடுத்துக்கோ, எழுதி வச்சுக்கோ. கர்த்தரை உறுதியாய் நீ பற்றி கொண்டிருப்பாய் என்றால் இப்பொழுது எங்கே நீ விழுந்தாயோ அங்கே இருந்து ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். எங்கே நீ வாழ்க்கையை தொலைத்தேன் என்று நினைக்கிறாயோ அங்கே இருந்து கர்த்தருனை துளிர்விட செய்வார் என்பதை மறந்து போகாதே. யாத்ராகமம் 23:22 சொல்லுகிறது, நீ அவர் வாக்க நன்றா கேளு. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வந்துச்சுல, அவருடைய வாக்க கேளு. நான் சொல்வதை எல்லாம் செய்வாய் என்றால் ஆண்டவர் சொல்றத கொஸ்டின் கேட்காத. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் தேசத்தை உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு வாப்பா,
வெறும் கோலும் கையுமாய் நடந்து வந்ததான் ஆபிரகாமை செல்வ சீமானாய் அநேக ஆசீர்வாதங்களுக்கு மேலாக என் கர்த்தரால் மாற்ற முடியும் என்றால், கர்ப்பம் செத்து போனதான சாராளுக்கு பிள்ளையை கொடுக்க முடியும் என்றால், ஆசீர்வாதங்களோ நிலிருந்து கடந்து போல திகைக்காத இல்லாததை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன், உன்னை பெயரை சொல்லுன தேவன் இன்றைக்கும் அவர் உன்னோடு பேசுகிறார் என்பதை மறந்து போகாத. ஆண்டவர் சொல்லுவதை நீ செய்வாய் என்றால் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய், எதை பார்த்து நீ நடுங்கி கொண்டிருக்கிறேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். ஆண்டவர் இன்னும் பயங்கரமானது. யாத்திராகமம் 14:14 சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக உன் வாழ்க்கையை நீ செய்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களை ரகபோத்தாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். 25 உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிங்க, உலகத்தல்ல, உன் தொழில்களை அல்ல, உன் திறமைகளை அல்ல, உன் காரியங்களை அல்ல, கர்த்தரை சேவித்து கொண்டிரு, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுங்க. எதை குறித்தும் பயப்படாத, கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசினது எவரும் உன்னிடத்துல இருந்து எடுத்து போட முடியாது. உடைந்த வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் கண்களை முடிச்சபிப்போம். ஆண்டவரே இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நீங்கள் பேசின வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு இதை பிரோச்சனம் உள்ளதாய் மாற பண்ணுவீராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் என் பிள்ளைகளை ஆண்டவரே பெயர்களை பெருமைப்படுத்தி எல்லா காரியம் ஜெயம் மாற்றி கொடுப்பீராக. நீங்க வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் கேட்பது மாத்திரம் அல்லாம இன்னும் அநேகருக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு செல்லுங்க. எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் உங்கள் ஜெபங்கள் தான் எங்களை இன்னும் அநேக தூரங்களுக்கு கொண்டு செல்லும், அநேக உயரங்களுக்கு, அநேக குடும்பங்களுக்கு கொண்டு செல்லும். நீங்கள் செபிப்பீர்கள் என்று ஆண்டவருக்குள்ளாய் தாழ்மையோடு விசுவாசிக்கிறேன். எங்களை செபத்தில் நினைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.